தமது தாய்கபால் உறவுகளுக்கு இனிய வணக்கம். கடந்த 24 மணி நேரங்களில் சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம். முதலில் அமைந்திருக்கின்றது விமானியம் பற்றிய ஒரு செய்தி ஒன்றாம். சவுதி அரேபியாவின் அபகா சர்வதேச விமானியம் இருக்கல்லவா, அந்த நாட்டில் முதல் முதலாக அறிவிப்பில்லா விமானியமாக மாற இருக்கிறார். அபகா விமானியத்தில் இனி அறிவிப்புக்கு இடமே இல்லை. இதற்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டதாகவும், இனி அபகா விமானியத்தின் விமானம் புறப்படுதல், பயணிகளுக்கான அறிவிப்பு, கடைசி அறிவிப்பு, கதவு எண் அறிவிப்பிட்டு எந்தவித அறிவிப்புகளும் இடம்பெறாது. குறிப்பாக அல்லது பெரும்பாலும் அனைத்து விமான நிலையங்களிலும் எந்தெந்த விமான நிலையமாக இருந்தாலும் அங்கு அறிவிப்புகள் இடம்பெறுவது வழக்கம். ஆனால் அபகா விமானியத்தில் இனி அறிவிப்புகள் இடம்பெறாது என்ற அறிவிப்புகள் வழங்கப்படுகின்றது. இதற்குரிய காரணங்களாக சொல்லப்படுகின்றது, பயணிகளுக்கான அறிவிப்பு, கடைசி அறிவிப்பு, கதவு எண் உட்பட அறிவிப்புகள், இனி எந்தவித அறிவிப்புகளும் இடம்பெற மாட்டாது. விமானியத்தை சர்வதேசத்துக்கு உயர்த்தவும் இடைச்சல் இல்லாத சூழ்நிலை உருவாக்கவும் இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டிருப்பதாக விமானிய தரப்பில் சொல்லப்படுகின்றது. இனி படிப்படியாக சவுதியின் மற்ற விமான நிலையங்களுக்கும் இந்த முடிவுகள் விரிவாக்கப்படலாம் என்பதையும் நினைவூட்டிக் கொள்ள விரும்புகின்றோம். ஒரு விமான நிலையத்தில் அறிவித்தல் இல்லை என்றால் எப்படி ஒரு அமைதியான சூழல் இருக்குமோ அதுபோன்ற அமைதியான சூழல் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த முடிவை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? ஏனென்றால் இந்த முடிவு பயணிகளுக்கு எந்தெந்த விதத்தில் சாதகமாக இருக்கும் என்பதை நீங்கள் கமெண்டில் பதிவிடுங்கள். அப்துல் ரஹ்மான் அல் சுதீசி அவர்கள் மஸ்ஜிதுல் ஹரம் இமாமாக இன்று 40 ஆண்டுகள் நிறைவு செய்திருக்கின்றார். இன்றைய தினம் விசேட பிரார்த்தனை நிகழ்வுகளின் பின்னர் துப்புரவு பணியாளர்கள் என்று அனைவருடனும் புகைப்படம் எடுத்துக்கொண்டு இந்த செய்தியை உலக மக்களுக்கு நினைவூட்டிக் கொள்ள விரும்புகின்றார். மஸ்ஜிதுல் ஹரமாக தாம் இமாமாக பொறுப்பேற்று 40 ஆண்டுகள் நிறைவு பெற்றதாக அறிவித்திருக்கின்றார். இப்பொழுது மதீனா நகரில் புதிதாக இதுபோன்ற அறிவித்தல் பலகைகளை நீங்கள் பார்த்திருக்கக்கூடும். ஆகவே இந்த அறிவித்தல் பலகை இதை நினைவூட்டும் விதமாகவும் இதை மையப்படுத்தி இந்த அறிவித்தல் பலகைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றது என்று உங்களுக்கு தெரியுமா? மதீனா நகரில் புதிதாக அமைக்கப்பட்டிருக்கும் போட்டுகள் இவைதான். நீங்கள் செல்லும் தெருக்களின் வீதிகள் அமைய இவை அம்புக்குறிகளால் குறிக்கப்படும் வகையில் அமைந்திருக்கின்றன. பெரும்பாலும் அரபிலும் மற்றும் ஆங்கிலத்திலும் அமைந்திருக்கின்றது இந்த அறிவித்தல் பலகை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற அறிவித்தல் பலகைகள் பெரும்பாலும் மக்கா பிராந்தியத்தில் பார்க்கலாம். கரிப்பூர் விமான நிலையத்தில் புறப்பட்ட கேரள மாநில ஹஜ் பயணிகளின் முதல் விமானம் இன்றைய தினம் புறப்பட்டிருக்கின்றது. தனது உற்ற தோழியை முத்தம் கொடுத்து வழியனுப்பிய சகோதரி ஜானகி அம்மா அவர்கள் தொடர்பான புகைப்படங்கள் இன்றைய தினம் சமூக வலைத்தளங்களில் வைரலாகிக் கொண்டிருக்கின்றது. புனித ஹஜ் காலம் துவங்கியது தொடர்ந்து மஸ்ஜிதுல் ஹரமில் கிஸ்வா உயர்த்தி கட்டி வெள்ளையாடை அணிவிக்கப்பட்டது. சவுதி அரேபியாவின் மலை பிரதேச நகரமான அப்கா என்ற இடத்தில் பூத்து குலுங்கிய மாம்பழக்கனிகள் தொடர்பான புகைப்படங்கள் வைரல். அபகா பகுதியில் இருப்பவர்கள் இந்த சந்தர்ப்பங்களை நேரடியாக உணர்ந்திருக்கக்கூடும். இந்த புகைப்படங்களை பார்க்கும்போது இது எந்த பிராந்தியமாக இருக்கும் என்று நீங்கள் ஊகித்திருப்பீர்கள். அதையும் சொல்லி முடிக்கின்றோம். இது தைஃப் நகரத்தில் மழை பெய்த காட்சிகளின் தோற்றங்கள் இவை. ஒரு நண்பர் ஒருவருக்கு உதவியொன்று தேவை. அவருடைய உதவி என்னவென்றால், என்னுடைய லேப்டாப் சென்னையிலிருந்து ரியாத் அல்லது ஜித்தாவுக்கு பாதுகாப்பாக அனுப்ப வேண்டாம். என் நண்பர் விமானியத்தில் அதை பெற்றுக்கொள்வார். இந்த சேவை உரிய கட்டணம் செலுத்த தயாராக இருப்பதாகவும், இந்த வாரம் பயணிக்க இருக்க நண்பர்கள் அல்லது உங்களுக்கு நம்பகரமானவர்கள் யாரேனும் இருந்தால் தயவுசெய்து உதவி செய்யும்படி கேட்டினைக்கின்றார். அவருடைய வாட்ஸ்அப் இலக்கம் 9665 69 43 627. ஒரு நண்பர் ஒருவருடைய கேள்வி ஒன்று, நான் ரியாத்தில் வீட்டு ஓட்டுநராக பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். வேலை மிக மிக கடினமாக இருக்கின்றது, தூக்கம் இல்லாமல் இருக்கின்றது. சரியான நேரத்தில் உணவுகள் கூட கிடைக்கின்றதில்லை. உணவு உண்ணக்கூட முடியாமல் இருக்கின்றது. ஆகவே எனது அகாமா இன்னும் 6 மாதங்கள் இருக்கின்றது. 6 மாதங்கள் முடிவில் 1 வருடம் முடிகின்றது. எனவே எனது அகாமாவை புதுப்பிக்காமல் ஊருக்குச் செல்லலாம் என்று நான் நினைத்திருக்கின்றேன். வீட்டு ஓட்டுநராக இருந்தாலும் சரி, வீட்டில் பணிபுரியும் வீட்டு பணிப்பெண்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் சந்திக்கும் நாளாந்த பிரச்சனைகள் இதுதான். வேலை மிக மிக கடினம், தூக்கம் இல்லை,
பெரும்பாலும் 4 மணி நேரம் 5 மணி நேரங்களாகவே இருக்கின்றது தூக்கம். சரியான நேரத்தில் அவர்கள் உணவு கூட கிடைக்கப்பெறுவதே இல்லை. அனைவரும் இந்த பிரச்சனைகளை சந்தித்த வண்ணம்தான் இருக்கின்றார்கள் வீட்டில் பணிபுரிபவர்கள் அனைவரும். ஆனால் இவர் இங்கு பணியாற்ற வந்து 6 மாதங்கள் ஆகின்றது. இன்னும் 6 மாதம் இருக்கின்றது இவருடைய இகாமா முடிப்பதற்கு. தாயகம் செல்வதற்குரிய முயற்சியை தான் மேற்கொள்ள இருப்பதாக சொல்லியிருக்கின்றார். அடுத்த கட்டம் என்ன செய்ய வேண்டும்? கண்டிப்பாக நீங்கள் தூதரகம் ஊடாக தாயகம் செல்வதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இல்லை என்றால் உங்களுடைய ஏஜென்சியிடம் தொடர்புகளை ஏற்படுத்தி இந்த வீடு கொஞ்சம் கரைச்சலாக இருக்கின்றது, வீட்டை மாற்றித்துறை சொல்லி கேளுங்கள். 2 சந்தர்ப்பங்கள் தான் உங்களிடம் உண்டோ. 3வது சந்தர்ப்பம் ஒன்று உண்டு. அது என்ன பண்ணால், நீங்கள் லேபர் கோட் செல்ல வேண்டாம். எது சாத்தியமோ அதை செய்யுங்கள். உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு சூரரை போற்றுகின்ற நிகழ்ச்சி வருகின்ற 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று தமாமில் நடத்த சவுதி அரேபியா தமிழ் கலாச்சார மையம் ஏற்பாடு செய்துள்ளனர். இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக பட்டிமன்ற புகழ் திரு ராஜா அவர்கள் நடுவராக கலந்து கொண்டு சிறப்பு பட்டிமன்றம் நடைபெற உள்ளது. இந்த நிகழ்வில் தொழிலாளியாக சாதனை படைத்த பாராட்டு விழா நடைபெற இருக்கிறது. 10ஆம் வகுப்பு தேர்தலில் வெற்றி பெற்ற 3 இடங்களை பெற்ற தமாம் யூஃபைல் பன்னாட்டு பள்ளி மாணவர்களுக்கான நினைவுக்கு இடையம் வழங்கி வைக்க கௌரவிக்கும் நிகழ்வும் இடம்பெற இருக்கிறது. சமூக சேவர்கள் அங்கீகரித்து கௌரவித்தல் போன்ற நிகழ்வுகளும் நடைபெற இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள விரும்பும் நபர்கள் 30ஆம் தேதிக்குள் கூகுள் ஃபோமில் முன்பதிவு செய்ய வேண்டும். அதற்குரிய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தருகின்றேன், படிப்பாக பாருங்கள். முதலில் முன்பதிவு செய்தவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் அரங்கத்தில் அனுமதிக்கப்பட இருக்கின்றார்கள். இருக்கைகளுக்கு தகுந்தவாறு இலவச அனுமதி சீட்டு வழங்கப்படும் என்பதையும் சிறப்பு அறிவித்தலாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இலவச அனுமதி சீட்டு கட்டாயம் எடுத்து வர வேண்டும். பெண்கள் குழந்தைகளுக்கு அனுமதிகள் உண்டோ? தகவல் சவுதி அரேபியா தமிழ் கலாச்சார மையம். ஆகவே வருகின்ற 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை உங்களுக்கு லீவினால் அல்லது ஃப்ரீ என்றால் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய மன அழுத்தங்களை கொஞ்சம் குறைத்து கொள்ளலாம் என்பது எமது அறிவித்தலும் கூட. அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது கூகுள் ஃபோம் நிரப்பி அனுப்ப வேண்டும். அதற்குரிய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தருகின்றேன். இன்றைய நாளுக்குரிய நாணய பெறுமதிகளையும் பார்த்து விடுவோம். இலங்கை ரூபாவில் 80 ரூபாவும் இந்தியன் ரூபாவில் இன்றைய தினம் 22 ரூபாவும் சென்று கொண்டிருக்கின்றன. சவுதி அரேபியாவின் உள்துறை அமைச்சு பாதுகாப்பான ஹஜ் நடைமுறைகள் சவுதி அரேபியா விசன் 2030 கீழ் மக்கா வழி முன்முயற்சி பற்றிய விழிப்புணர்வை குடியிருப்பாளர்களை ஏற்படுத்த அனுமதி இல்லாமல் ஹஜ் செய்ய வேண்டாம் என்ற தலைப்பில் மொபைல் கண்காட்சியை தொடங்கியுள்ளனர். மே மாதம் 25ஆம் தேதி வரை மதீனாவில் இந்த சிறப்பு கண்காட்சி தொடங்கி வைக்கப்பட்டிருந்தது. அண்ணா வணக்கம், ஸ்ரீலங்கன் விமானத்தில் எம்எம் தண்ணீர் எடுத்து செல்லலாமா? அது லக்கேஜுக்கு தனியாக என்று கேட்கின்றார். கண்டிப்பாக எம்எம் தண்ணீர் எடுத்து செல்லலாம் ஸ்ரீலங்கன் விமான சேவை ஊடாக. இதில் லக்கேஜ் உட்பட்டுத்தான் அந்த நிறை இருக்கின்றது என்பதை அறிய தருகின்றோம். நேற்றைய தினம் ஒர்க்கிங் அவர்ஸ் 160 மணித்தியாலயம் என்ற செய்தியை தந்திருந்தோம். குறிப்பாக இங்கே சவுதி அரேபியாவில் குறிப்பாக அரசு துறைகளாக இருந்தாலும் சரி, தனியார் துறையாக இருந்தாலும் சரி, ஒர்க்கிங் அவர்ஸ் தொடர்பான தகவலை பகிர்ந்திருந்தோம் நேற்றைய தினம். இது சவுதி அரேபியா தொழிலாளர் சட்டம் தொடர்பாக வரையறுக்கப்பட்ட செய்திகள் அவை. ஆகவே இதில் விதிவிலக்காக வீட்டு பணிப்பெண்களுக்கு இந்த வரையறை பொருந்தாது என்று நேற்றே சொல்லியிருந்தோம். அதற்கிணங்க நேற்று ஒரு நண்பர் ஒருவர் கொமெண்ட் செய்திருந்தார். நீங்கள் சொன்னீர்கள் 160 மணித்தியாலயம் ஒர்க்கிங் அவர்ஸ் மாதமன்றம். குறிப்பாக டெக்னிக்கல் பீப்பிள் 160 hours பின்பற்றுவது இல்லை என்று சொல்லியிருக்கின்றார். கண்டிப்பாக அவர்கள் எங்கள் தொழிலாளர்களுக்கு என்று ஒருவர் சட்டங்கள் வைத்திருக்கின்றார்களா என்னவோ புரியவில்லை. இந்த நடைமுறை அவர்கள் பின்பற்றுவதும் இல்லை. தொழிலாளர் நீதிமன்றங்களையும் தொழிலாளர்களையும் அவர்கள் மதிப்பதே இல்லை. அண்ணா வணக்கம், என்னுடைய விசா 6ஆம் மாதம் 15ஆம் தேதி முடிவடைகின்றது. இன்னும் ஒரு வருடம் 1 இயர் ஃபினிஷ் ஆகின்றது. இன்னும் 1 வருடம் கீதாவில் விசா அடிக்க முடியுமா என்று கேட்கின்றார். கண்டிப்பாக நீங்கள் விரும்பினால் அடித்து கொள்ளுங்கள். நிறைய உறவுகள் கொமெண்ட் செய்திருக்கிறீர்கள். கொமெண்ட் செய்த எமது தாயக வாழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம், நல்வாழ்த்துக்களும் நன்றிகளும் பிரார்த்தனைகளும். நன்றி, வணக்கம்.